எல்லாம் அல்ல, இறைவனின் அருளால் இந்த மங்களகரமான கல்யாண மாலை மேடையிலே மீண்டும் ஒரு முறை மேடை ஏறும் வாய்ப்பினை தந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய திரு மோகன் சார் அவர்களுக்கும், ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளாலேயே எங்களையெல்லாம் உற்சாகமாக பேச்சாளர்களாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய திருமதி இமீரா மேடம் அவர்களுக்கும், பேச்சுலகத்தினுடைய கலைவாணியாக விளங்கிக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, அன்பான வேலூர் வாழ் ரசிகப் பெருமக்கள் சுவைஞர் பெருமக்களுக்கும் வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி என்னுடைய பேச்சை தொடங்குகின்றேன். நடுவர் அவர்களே, இந்த எதிரணியிலிருந்து வந்த சின்ன பிள்ளை, வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் இந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணீங்க, செல்லை ஏன் கொடுத்தீங்க, அதை ஏன் கொடுத்தீங்க, இதை ஏன் கொடுத்தீங்க. இந்த கொடுத்து வாங்குகிற தலைமுறை முடிஞ்சு போச்சு, அப்பா அம்மா கொடுக்கலைன்னா அடிச்சு பிடுங்குற தலைமுறை உங்கள் தலைமுறை வந்துருச்சு. தலைமுறை எப்படி இருக்கு தெரியுங்களா, ஜெனரேஷன் கேப்னு ஒரு பெரிய வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்பாக்கள்லாம் இப்ப எப்படி இருக்கிறாங்க, என் பையன் என் எதிரில் நின்று பேச மாட்டான் சார், அவ்வளோ மரியாதை அப்படின்னு அப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தார். அவர் பையன் வாசலுக்கு போய் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், அந்த ஆள்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானாடா, அதான் வெளில வந்துடுறேன் நான். அப்பாக்கள் அவங்க இன்னொரு ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினாங்க, எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருந்துச்சு. எனக்கும் இப்ப இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னைய தகவமைச்சுக்க தெரியாத பெரியவங்களாம். நீ யாருக்கிட்ட வந்து இப்ப பேசுற, நீ இப்ப நீ சொல்லி பாரு. புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். ப்ளஸ் டூ 10 தடவை கோட் அடிக்கிற சின்ன பையங்களும் உண்டு, 65 வயசுல PhD முடிக்கிற பாட்டிமார்களும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு மடியில படுக்க வச்சு என் தங்கம் என் பட்டு என் செல்லும் படிக்கிறதுக்கு போடான்னா என்னடா பண்ணிட்டு இருக்கேன் கேட்கணும்னு தோணுது, நல்லா இது வரைக்கும் வருது, ஆனா கேட்க முடியல. பெற்றோர்களுடைய பிரச்சனை இன்னைக்கு என்ன தெரியுங்களா, அவங்க மேலதிகாரி கிட்ட நீங்க பழகுறீங்களே அப்படின்னு கேக்குறாங்களே. ஏமா, மேலதிகாரியும் அலுவலகத்துல இருக்கிறவங்களும் நீங்களும் எங்களுக்கு ஒண்டாமா? மேலதிகாரி கிட்ட சில புரோட்டோகால் உண்டுங்க, அலுவலகத்துல அப்படித்தான் இருப்போம், பிடிக்கும் பிடிக்காது, அந்த ஆள் மொகரையை பார்த்தாலே பிடிக்காது, ஆனா சார் உங்களை மாதிரி அறிவாளி உண்டான வாய் நிறைய புழுகுவோம். அலுவலகத்துல இருக்கிற வாழ்க்கையையும் வீட்டுக்குள்ள இருக்கிற அன்பும் அரவணைப்பும் பிணைந்த இந்த வாழ்க்கையையும் நீங்க ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க எப்பவுமே. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி தெரியுங்களா, பெற்றோர்களுக்கு ஹைவேஸ்ல ராத்திரி நேரத்துல ஹெட்லைட் இல்லாத காரை ஆப்போசிட் சைடு ஓட்டிட்டு போற மாதிரி. எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க பாருங்க, தன்னை முடிட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் ஒண்ணு, வீட்டுல பெத்தவங்க பேசாததுனால சமூகத்துல இருக்கிற மத்தவங்க கிட்ட போய் பேசுறோம், பேசாத பெத்தவங்க கிட்ட பேச மாட்டாங்களாம், மத்தவங்க கிட்ட போய் பேசுவாங்களே. நான் கேக்குறேன், உன் மூஞ்சியை பார்க்க பிடிக்கல, என் பின்னாடி சுத்தாதன்னு திருப்பி திருப்பி சொல்லி மூஞ்சி மேலேயே துப்புறா ஒரு பொண்ணு, அவ பின்னாடி வெக்கமில்லாம போய் என்கிட்ட பேசு பேசு பேசுன்னு கேட்பியான். ஒரு வாரத்தை கண்டிச்சுட்டாங்கன்றதுக்காக அம்மா கிட்ட ஒரு வாரத்துக்கு மூஞ்சி எடுத்துக்கிட்டு இருப்பியா, என்ன நியாயம் இதெல்லாம்? அப்படியும் உனக்கு இட்லி சுட்டு போடணும் குருமாவோட. இந்த பிள்ளைங்களுக்கு எது சந்தோஷம்ங்கிறதுலயே தெளிவு இல்லைங்க, எது சந்தோஷம். அந்த பிள்ளை சொன்னா பாருங்களேன், எனக்கு இன்னொரு அதிர்ச்சி அது, எங்களுடைய உலகத்தில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, நாங்கள் அப்படி வாழ்கிறோம். குழந்தை, அப்படியே எல்லா உலகமும் இருந்துட்டா சந்தோஷம், உன் கற்பனை உலகம் 5 நிமிஷம் சினிமா பாட்டுல வரும் பாருங்க, ஒரே பாட்டுல ஓஹோன்னு பெருசாராவான்னு, அது மாதிரி 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கணவனும் மனைவியும் ரெண்டு ரோட்ல உட்காந்துக்கிட்டு தள்ளு வண்டியில இட்லியை வச்சு ஊத்துக்கிட்டு இருக்குங்க. அந்த வாழ்க்கையை நீங்க அனுபவிச்சு பார்த்துருக்கீங்களா? பொருளாதாரமும் மானமும் மரியாதையும் இல்லாமல் இந்த சமூகத்தில் ஒரு நாள் கூட நாம கடத்திவிட முடியாது, தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க இல்ல, எல்லாம் புள்ளிங்கோவா இருக்குதா இல்லையா? ஆமா,
ஒரு பயலாவது உருப்படியா நல்ல சட்டை போடுறான் நான் முதல்ல, எனக்கு முதல்ல அதுக்கு பதில் தெரிஞ்சாகணும். நம்ம ஊர்ல எல்லாம் முன்னாடி கிழிஞ்ச சட்டை இருந்துச்சுன்னா அதை தைச்சு போடுவோம், இப்ப இந்த கிறுக்கு பய பிள்ளைய பூரா கிழிஞ்ச சட்டையை கூட காசு கொடுத்து வாங்கி போடுவோம். இதுல வேற தலைமுடிய வெட்டுறோம் பாருங்க, அப்படியே புசு புசுன்னு இருக்குது. இது கூட பரவாயில்ல, அன்னைக்கு ஒரு சலூன் ஸ்டாப்ல ஒரு பையன் ஹேர் ஸ்டைல் பண்றத வீடியோ எடுத்து போடுறானுங்க. அதுல பார்த்தா அந்த ஹேர் ஸ்டைல் பண்ற அவரு அப்படியே தலையை எப்படி எல்லாம் கட் பண்றாரு, என்னமோ ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கிறாரு, திடீர்னு லைட்டரை வச்சு தலையை பத்த வச்சிருந்தான். தலையில தீ வைக்கிறதா என்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அவங்கிட்ட போய் தலையை கொடுத்துட்டு 5000 ரூபாய் காசையும் கொடுத்துட்டு வரியே, இதெல்லாம் ஒரு அறிவான வேலையா நான் கேக்குறேன். இதுல வேற ரொம்ப அப்படியே சந்தோஷமா ஃபுட்போர்டில் போய் அப்படியாவது படிக்க போறானேன்னு நம்ம பார்க்கணுமா, என்ன ஒரு நுணுக்கமான பார்வை. நான் கேக்குறேன், கார்னா 4 பேர் 5 பேர் போறதுக்கு தானேங்க? ஆமாங்க. கார்ல தனியா ஒத்த ஆளா பாட்டை போட்டுட்டு ஹைவேல போய் முட்டிட்டு வந்துடுறோம். பைக்ல 4 பேரா போறிட்டு அங்கேயும் முட்டிட்டு வந்துடுறோம். தலைமுறை எல்லாம் தெரியும், ஆனா உறவுக்காரங்களை மட்டும் தெரியாது. கொரியால இருக்கிறவன தெரியும், உன் கூட பிறந்தவன் எங்க இருக்கான்றது தெரியாது. ஆஸ்திரேலியாவிலயும் அண்டார்டிகாவிலயும் என்ன நடக்குதுன்னு உனக்கு உலக அறிவு தெரியும். உங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு உனக்கு முதல்ல தெரியுமா? நம்ம தமிழ் முறையில உறவுகள் எவ்வளவு சிறப்பு தெரியுங்களா? அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, தம்பி, கொழுந்தியா, அக்கா, மாமா, தங்கச்சி, மாப்பிள, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தாச்சி, மச்சான், ஓர் அகத்தி. ஒரு அகத்துக்குள்ள வாழ்க்கைப்பட்டு வந்த 2 பெண்களை ஓர் அகத்தின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அழகான தூய தமிழ் வார்த்தை. இன்னைக்கு எந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியும்? அப்பாவை பெத்த அம்மா அப்பத்தா, அம்மாவை பெத்த அம்மா அம்மாச்சி. இருக்கா இல்லையா? மாமனார் மாமியார் நீங்க வீட்டுல சேர்த்தாதானம்மா உங்களுக்கு தெரியும். எத்தனை வார்த்தை இருக்குது. இது பூரா எல்லாத்தையும் கழுவி ஊத்தி முடிச்சு விட்டு மொத்தமா யார பார்த்தாலும் அங்கிள் ஆன்டி. அதுல ஒண்ணு சொல்றேன் பாருங்க, பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரக்கூடாது, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தங்கள் சொந்த ஊரை விட்டுவிட்டு, சுயத்தை விட்டுவிட்டு, தங்களுடைய வேரையே பிடுங்கிக் கொண்டு வெளியூருக்கு போகும் பெற்றோர்கள் இன்னைக்கும் உண்டு. ஆனால் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வருஷத்துல ஒரு தடவை வந்து அப்பா அம்மா முகத்தை பார்க்க நினைக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க? நீ சாப்பிடுற பீசா பர்கர் அந்த செலவுக்கு கூட சேர்த்து வச்சா கூட 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிடலாம்ல அங்க இருந்தீங்க. ஆனா வருவதற்கு நேரம் இல்ல, எல்லாத்தையும் தாண்டி மனம் இல்லை. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா ஏதாவது வேண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களே, பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ட்டு, தம்பி தம்பி இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஊருக்கு ஒருட்டு போயிட்டு வந்துருவோம்டா. ஏன், போன வாரம் உனக்கு முடியாமல் இருந்துச்சு இல்லை, அம்மா ஊரில் நம்ம குலதெய்வத்துக்கு வந்து எல்லாம் பிள்ளைங்களோட வந்து அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன், அதுக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம்டா. ஏமா, எப்போ பார்த்தாலும் எதையாவது வேண்டிக்கிட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கிற, வேற வேலை இல்லை அப்படின்னு அம்மாவை சொல்லிட்டு 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி எல்லாம் போய் ஐபிஎல் பார்க்குது. பெற்றோர்களுடைய வேண்டுதல்கள் வேண்டாத வேலைகளாக இருக்கின்றன, பிரார்த்தனைகள் பிதற்றல்களாக இருக்கின்றன, அவர்கள் காட்டும் அக்கறை அனாவசியமாக இருக்கின்றன, பாசம் பைத்தியக்காரத்தனமாக போய்கொண்டிருக்கிறது இன்னைக்கு பிள்ளைகளுக்கு என்று சொன்னால், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறான், ஒரு பக்கம் கல்யாணமே வேண்டாம், என் இஷ்டம் போல வாழுவேன், அப்படி ஒரு ஒரு புது ஒரு வேர்டிங்ஸ் இப்போ வந்திருக்கு தெரியுங்களா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் கமிட்மெண்ட். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் கமிட்மெண்ட் என்கின்ற ஒரு தவறான ஒரு படிப்பினை, தவறான ஒரு நோக்கம் இன்றைக்கு விதைத்து கொண்டிருக்கப்படுகிறது. அதில் இருந்து பிள்ளைகள் மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே ஆசையாக இருக்கிறது. லாஸ்டா சொல்றேங்க, அப்பா அம்மாவை பேர்ல இருந்த சொத்தை பிள்ளைக்கு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் அப்பா அம்மாவை சாப்பாடு போடாம விரட்டி விட்டாங்க. இத ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு பிள்ளைகள்டேர்ந்து அந்த சொத்தை மீண்டும் அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கிற கொடுமை இன்னைக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு.
பிரச்சனை எங்க இருக்கு என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இந்த தருணமாக இருக்கிறது. எனவே பிள்ளைகளுக்கு ஒரு கட்டத்திலே பெற்றோர்கள் சுமையாக போய்விடுகிறார்கள். ஆனால் பிள்ளைகள் எவ்வளவு சுமை கொடுத்தாலும் பெற்றோருக்கு அவர்கள் சுகமான சுமைகளே என்று சொல்லி குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருக காரணம் பிள்ளைகளாகத்தான் இன்றளவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. புதுகை பாரதி வந்து அந்த அணி அப்படியே தூக்கி நிறுத்திருக்காங்க. இப்போ நிறைவாக அவர் வைத்த அந்த கருத்து ரொம்ப ரொம்ப ஆழமானது. இந்த தலைமுறையில் தான் முதன் முதலாக நன்றி கெட்ட பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் என்ற ஒரு வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். பிரார்த்தனைகள் பிதற்றல்களாக தெரிகின்றன என்ற ஒரு வார்த்தை அப்படியே கவித்துவத்தோடு தூக்கி போட்டிருக்கிறார். பிரார்த்தனைகள் பிதற்றல்களாக, அப்பா அம்மா உனக்காக கொலை நடுங்க பிரார்த்தனை பண்ணியிருக்காங்கடா சாமி, உனக்கு அது பிதற்றலாக இருக்கு, ஆனால் அது வர்ற நேரத்தில் நீ சினிமாவுக்கோ ஐபிஎல்க்கோ போகிறதுக்கு நீ தயாராக இருக்க என்றால், பெற்றோர்கள் உனக்காக செய்த எதை பற்றியுமே உனக்கு விழுமியம் இல்லை, மரியாதை இல்லை என்றால் இந்த தலைமுறையை நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டிருக்கின்றார். எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்சது, தூணு துப்பின பிள்ளை பின்னாடியே அவன் போகிறான், ஆனால் அம்மா ஒரு வார்த்தை சொன்னால் உடனே இவர் பேச மாட்டாராம். எவ்வளவு துப்பினாலும் தொடச்சிப்போம் இல்லைன்னே இருக்கான் சில பேர். எவ்வளவு தூரம் அதில் அவமானப்பட்டாலும் அந்த பெண்ணுக்கு பின்னாடியே போகிற அளவுக்கு நீ இருக்கிறாயே, இது என்ன மரியாதை என்கின்ற அருமையான வாதத்தை வைத்திருக்கின்றார். இப்போது ரொம்ப கஷ்டமான நிலைமை வந்து நம்ம தம்பி முத்துக்குமரனுக்கு தான். வாங்க தம்பி. சிட்டி யூனியன் பேங்க் இப்போ நம்ம உள்ளங்கையிலேயே இருக்கு. சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க்.